हलो फ्रेंड्स वनकम इनकी नम्मा पाकपो रेसिपी मांगा तोक्कु अदुक्कु एन्नेन्न पोरुल तेवैंगिरत स्क्रीनिल पारुंगा ना इनकी वंदु ओर पेरिय साइज मांगा वच्चिरुक्केन अप्पुरम वंदु मूणु टेबल स्पून तनि मिळगाय तूळ उप्पु वंदु तेवैयान अलवु पेरुंगाय तूळ अरै टी स्पून ஒரே ஒரு மிளகா சும்மா தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு கால் கப் நல்லெண்ணெய் 1/2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் மாங்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மாங்காயை தோல் சீவிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் கால் கப் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானோன்னு அதில் கடுகு போட்டு நல்லா பொரிய விடணும் கடுகு பொரிஞ்ச உடனே அதுல வரமிளகாய் ஒன்னு வாசத்துக்காக போட்டுறோம் அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காய தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ வந்து அதுல துருவன மாங்காயை சேர்த்துக்கறோம் சேர்த்துட்டு அதுல இருக்க தண்ணி சத்து போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் தண்ணி சத்து போனதுக்கு அப்புறம் அதுல நம்ம வெச்சிருக்க மிளகாய் தூளை சேர்த்துக்கணும் இப்போ இதல நம்ம உப்பு சேர்த்துக்க போறோம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறணும் இது மாதிரி ஒரு 15 நிமிஷத்துக்கு சிம்ல வெச்சு நல்லா கிண்டி விடணும் அதுல இருக்க எண்ணெய் கக்கி வெளியில வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கணும் இது வந்து அல்வா மாதிரி தான் அல்வா எப்படி சுருண்டு எண்ணெய் எல்லாம் வெளியில வருமோ அதே மாதிரி இது ஃபுல்லா சுருண்டு எண்ணெய் எல்லாம் வெளியில வரும் அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கணும் நான் இது மாதிரி ஒரு 15 நிமிஷம் கிண்டினேன் அதுக்கு அப்புறம் தான் எனக்கு தொக்கு ரெடி ஆயிச்சு இப்ப பாருங்க ஓரளவுக்கு அதல இருக்க எண்ணெய் எல்லாம் வெளியில வருது இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் வெல்லம் ஆட் பண்ணி 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் இறக்கிரலாம் இப்போ வந்து இதுல மாங்கா வந்து ரொம்ப புளிப்பான மாங்காவா இருந்தா கொஞ்சம் கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க இப்போ நம்மளோட தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தோட சப்பாத்தியோட எல்லாத்துக்கும் இது நல்லா இருக்கும் இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க थैंक यू